அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்க இதுக்கு உதவியாகறீங்க, உதவியாகறீங்க. அவங்க பேசலண்டா நீங்க ஞாபகப்படுத்துங்க. என்னப்பா சாட்சிக்கு பேசலையா, பெரியமாக்கு பேசலையா, தாத்தாக்கு பேசலையா, தங்கச்சிக்கு பேசலையா, நானாக்கு பேசலையா, தம்பிக்கு பேசலையா, ஈது வருது அவங்களுக்கு கிஃப்ட் எடுக்கலையா? அல்லாஹு அக்பர். இப்படியான மனைவிமாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க, இந்த பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. அதே போல நீங்களும் அதை செய்யணும். மனைவியை மட்டும் இல்ல, நீங்க திருமணம் முடிச்சீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானே மரியா கபிதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஊர்வாசிக்கு நல்லவா நடந்துக்கோங்கன்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க மனைவியுடைய இன பந்துக்கள், அவங்களோட உற்றார் உறவினோட நல்லா நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஏந்தியாலும் நல்லா நடந்துக்கோங்க. பெரிய பணக்காரனாக தேவையில்ல. நீங்க ஒரு வார்த்தை பேசுறது, ஒரு சலாம் சொல்றது, சிரிக்கிறது, அவங்களுக்கு ரெண்டு மூணு நல்ல வார்த்தை சொல்றது, இது போதும், இது போதும். பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்துல சிலாக்களுக்கு பயம், சிலாக்களுக்கு பயம் குறை. அதுல மிச்சம் உறவா நடந்து கொண்டா கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க. கல்யாணம் எல்லாம் போனா அதில் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் எடுத்து போகணும், அதுக்கு வேறையா சம்பாதிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி யோசிக்காதீங்க. இந்த உறவை மெயின்டைன் பண்றது கஷ்டம் அல்ல, நாங்கள் தான் கஷ்டமாக்கியிருக்கிறோம், நாங்கள் தான் அதை கஷ்டப்படுத்திருக்கிறோம், எங்களோட ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கியிருக்கிறோம். இப்படி தான் அப்படிலாட்டி மதிக்கல்ல. ஒரு தாத்தாட ஒரு புள்ள பிறந்திக்கு ஒருத்தர் கால் பண்றாரு, மனைவி கரைச்சப்படுத்துறான், ஏய் என்ன தங்கச்சிக்கு பிள்ளை கிடைச்சிக்குது, பொம்பளை பிள்ளை, என்ன சரி தங்கம் வாங்கிட்டு தான் போகணும், அப்படி இல்லாடி போறல்ல. அல்லாஹ் அக்பர். புள்ளைய பார்க்க போ தங்கம் என்னமோ, அப்படி இல்லாடி போறோம். யாரு சொல்லி தந்த சுன்னத்? அன்புக்கு உங்கள்ட்ட இருக்குதா, குடுக்கேலுமா, வசதி இருக்குதா, எடுத்து போங்க மாஷா அல்லா. அப்படி இல்ல, ஒன்றுமே இல்ல, போயிட்டு பார்த்து ஒரு சலாம் சொல்லி பிள்ளைக்கு ஒரு துவா ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் அக்பர். பிள்ளைக்கு துவா ஓதிட்டு வாங்க, பிள்ளைக்கு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ் அக்பர். இருக்கிற ஒரு ஹதியாவை கொடுங்க, ஒரு அத்தரா இருக்கலாம், ஒரு சின்ன இதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்க இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்க உறவை மெயின்டைன் பண்றதை கஷ்டப்படுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல எங்கட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றா, தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றா, இந்த உறவை சீராக்குங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட பெற்றார், சில பெற்றார்கள் அழுந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கட காலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க. சினத்துக்கு பெற்றார்கள் வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உங்களோட காலஸ், உங்களோட சொல், அந்த உங்களோட வாய்ஸை, உங்களோட அந்த குரலை கேட்க அவங்க எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. குரல் கேட்டால் ஓடி வருவாங்க, என்ன மகன் சோமாய்க்கிறீங்களா, அல்லாஹ் அக்பர், என்ன மகள் சோமாய்க்கிறீங்க, அல்லாஹ் அக்பர். இந்த காலத்தில் அல்லாஹ் இங்கே யாருக்குமே எனக்கு சல்லி இல்லைன்னு சொல்லலாம், இங்கே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், எங்களுக்கு உள்ளத்தில் இடம் இருந்தால் அதுக்கு இடம் இருக்குது. இப்போ எல்லா விதமான நெட்ஒர்க்கையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், உங்களுக்கு பேச இயலுமெண்டா, தேவை இருக்கிறண்டா செய்யலாம். அன்புக்குரிய சகோதரர், கட்டாயம் உங்களோட பெற்றார்களுடைய உள்ளத்தை வேண்டுக்கோங்க. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறும் போது மூணு துஆக்கள் உண்டுதான் ரமதான் மாதத்தை அடைஞ்சும் பாக்கியத்தை அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு பெறாதவனின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. ரெண்டாவது, தன்னுடைய பெற்றார்களை வயோதிப நிலையில் அடைந்தவன் அந்த அடைஞ்சும் அல்லாஹுடைய அருளை பெறாதவன் மீது அல்லாஹுடைய சாபம். ஒரு பாக்கியம் அன்புக்குரிய பெற்றாருக்கு ரெண்டு வித்தியாசம். நாங்களும் பெற்றாருக்கு பணம் கொடுக்குறோம், உதவி செய்கிறோம், ஹிட்மத் செய்கிறோம், ஆனால் அவங்க எங்களுக்கு செஞ்சதும் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சதில் வித்தியாசம் ஒன்று இருக்குது. தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரதர். வி ஆர் ஹோப்பிங் வென் மை மம் இஸ் கோன் லீவ் அஸ், ஹோப்பிங் இட்ஸ் அ ட்ரபுள், பட் வாட் டு டூ, ஐ ஹேவ் டு டேக் கேர், வாட் டு டூ, ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர், திஸ் இஸ் மை டியூட்டி. So you're taking care, okay, tomorrow she say we will be crying, but nah, alhamdulillah, my big burden is gone. Allahu Akbar. But when our parents, when they sacrifice for us, every day they had a hope that they will give, sacrifice our life and had a hope for our better future. They were hoping for future for us. They want, when my son will walk, when my daughter will walk, when she will, when he will become independent. Allahu Akbar. இதான் வித்தியாசம் அன்புக்குரிய சகோதரர்கள், இதான் வித்தியாசம்.